சமந்தா அவர்களை பற்றி பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து வந்து பரவலாக வந்துட்டுருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த வகையில் இப்போது சமந்தா அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஒரு உருக்கமான அப்படியே எமோஷ்னலாக கண் கலங்கிய ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அதாவது நம்ம சமந்தா அவர்களுக்கு எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். என்னதான் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருந்தாலுமே பல பேர் இன்னுமே வந்து சமந்தா அவர்களை அவங்களோட நெஞ்சில் வந்து சுமந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் என்னோட க்ரஷ் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம சமந்தா அவர்களோட ஹார்ட் கோர் ஃபேனான ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாமு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் வந்து பச்சை குத்தி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோஸ் இங்கே அங்கே அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு வழியாக சமந்தா அவர்களோட கண்ணிலையுமே வந்து பட்டிருக்கு. இதை பார்த்து சமந்தா அவர்கள் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணி ரொம்பவே வந்து கண் கலங்குற மாதிரியான ஒரு எமோஜை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதாவது அந்த ஃபேன் பாய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பச்சை குத்துன அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஃபைனலாக இது இங்கே இருக்குது, அதாவது சாமு இவங்க தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் என்னோட கடைசி லவ், ஹேஷ்டாக் ஃபேன் பாய் டாட்டூ அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட லவ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இன்ஃபினிட்டியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா அவர்களுமே வந்து டேக் பண்ணி, உங்கள் மேலே இருக்க என்னோட லவ் எப்பயுமே வந்து பர்மனன்ட், அதே மாதிரி இந்த டாட்டோவும் இனிமேல் வந்து பர்மனண்ட்டாக என் கையிலேயே வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோஸ் இந்த விஷயம்லாம் சமந்தா அவர்களோட கண்ணில் வந்து பட்டிருக்கு. ஸோ அதை அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணி கண் கலங்குற மாதிரியான ஒரு எமோஜியும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து பரவலாக போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு விஷயமும் வந்து பரவலாக போயிட்டுருக்கு. அதாவது நம்ம நாக சைத்தன்யா அவர்களுக்கும் சமந்தா அவர்களுக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அவங்க வந்து டைவர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் என்ன அப்படின்றது கன்ஃபார்மாக அஃபிஷியலாக வந்து தெரியல. ஸோ அடுத்தடுத்து பல விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம சேனல்லே வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோலாம் நீங்கள் வந்து பார்க்கலனா அந்த வீடியோ இந்த வீடியோட எண்ணில் என் ஸ்க்ரீனில் வரும், அப்படி இல்லைனா மேலே அந்த ஐகார்ட் பட்டனில் வந்து வரும். ஸோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா செலிபிரிட்டிஸ் லைஃப்பில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்க தெரிஞ்சுக்க வீட்டோக்கிஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு சமந்தா அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும், அவங்க இது வரைக்கும் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்ற விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.